ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சண்டேங்கிறனால ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் மனோவும் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆல்ரெடி மைசூர் பாக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு, மைசூர் பாக்கு செஞ்ச பால்கோவா செஞ்ச மைசூர் பாக்கு செய்யணுன்னு இருக்கோம், அதுக்கு டைமிங் அமையல. பால்கோவா செஞ்சதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது பால்கோவா வந்து எல்லாரும் செய்யறதான், பட் அதில் கொடுத்த டிப்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன செய்யலாம்னா, சிக்கன் 65 செய்யலான்னு மனோ சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சிக்கன் 65 பொதுவாகவே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், பட் டிப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி டிப்ஸோடு சேர்ந்து பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு நல்ல கோழி வேணும், அதை வாங்குறதுக்கு தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு நல்ல கோழியாக பார்த்து கூட்டம் இருக்கனால நாங்கள் இப்படி அவுட்டரில் வந்து நிற்கிறோம், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறோம். இது வாங்கிட்டு சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். திருத்த சிக்கும் திருவண்டு சிக்காதே. அவள மூளையில விட்டு லாக் பண்ண. நம்ம ஒரு கோழியை பிடிச்சிட்டு இந்த இப்படி படுக்க போட்டு மூக்குக்கு நகரம் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா எந்திரிக்க எந்திரிக்காது. இது வந்து நம்ம கேள்வி அவ்வளவுதான் பாருங்க, எந்திரிக்க எந்திரிக்காது. அப்படியா? இப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணா டிஸ்டர்ப் பண்ணா எந்திரிச்சிரும். டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, எந்திரிச்சிட்டா பாருங்க. சிக்கன் 65னா கோழி 65 தமிழ்ல. ஆமா ஆமா, 65 கோழி இருக்க பாரு, 65 முடிச்சு போயிருவோம். என்ன சார் நடுவே இருக்க முடியா? இல்ல இல்ல, சிக்கன் 65 செய்யணும்னு சொல்லியிருக்கா. 65னா 65 கோழி கோழி 65 கோழி வேணும் என்றா, பெரி பெரிய கோழி 65 கோழி பிடிச்சிட்டு போவோம். ஒரு கிலோல கறி ஒரு கிலோ
ரெண்டு கிலோவா வேணும். இந்த அளவுக்கு இருக்கலாமா? இன்னும் சின்னதாக வேணுமா? ஆ, இன்னும் சின்னதாக போடலாம். இது மாதிரி சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக கழுவிடணும். நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க வந்து சும்மா வெட்டி சும்மா ஒரு பேருக்கு தான் கழுவுவாங்க. நம்ம வீட்டில் வந்து நல்லா சுத்தமாக தண்ணி போட்டு ஒரு 3-4 times நல்லா சுத்தமாக போட்டு கழுவிடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. நம்ம கிளீனிங்னஸ்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு வராது, அந்த கவுச்ச ஸ்மெல் வராது. நல்லா கழுவிடணும் அதில். அதே மாதிரி 65 வந்து பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக சின்னதாக தான் இந்த மாதிரி சின்னதாக சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. அதேமாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடணும். தண்ணி வந்து நமக்கு வந்து சிக்கனில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லாக புளிஞ்சி தண்ணி இல்லாத எடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம மசாலா போடும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப தண்ணியோட போட்டோம்னா மசாலா வந்து சிக்கனில் ஒட்டாது. நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முட்டை 2 முட்டை, 1 கிலோ சிக்கனுக்கு 2 முட்டை, உப்பு தேவையான அளவு, தயிர், இது வந்து மணக்காடு மசாலா, 65 மசாலா, மணக்காடு மசாலா, நம்ம காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரிசி மாவு, இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம 65 வந்து கடையில் செய்கிற மாதிரியே செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சு ஊற்றிக்கணும். இந்த முட்டையை உடச்சு ஊற்றிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக தயிர், நம்ம தயிர் எதுக்கு போடணும்னா நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கும். தயிர் முட்டை இதெல்லாம் நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கும். அடுத்து சில்லி பவுடர் கொஞ்சம் போடுங்க. அதேமாரி உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போடுங்க. கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மணக்காடு மசாலா, மணக்காடு மசாலான்னு தனியாக கடையிலேயே விற்கும், அதை நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். மணக்காடு மசாலா போட்டு அப்புறம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அடுத்தது கொஞ்சமாக அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். 65 வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து நமக்கு வந்து இது
இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கிறிஸ்பினஸ் நைஸ்னா கிறிஸ்பினஸ்னா மொறுமொறுப்பு தனம் தன்மை. உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் கூட நீங்கள் ஒரு லெமன் ஒரு அரை லெமன் போட்டுக்கலாம். ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லெமன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அரை லெமன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து போட்டு வச்சுருக்க மிக்சரில் வந்து இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து போடணும். ஒரு கிலோ சிக்கன் இருக்குது, இதில் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது அந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் இறங்கும், நல்லா எல்லா சைடும் கோட்டை வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்து சரியாக கோட் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து மசாலா கோட் ஆகிருக்க இடத்துல வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும், கோட் ஆகாத இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சப்புன்னு வெறும் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சிக்கன் 65 பொறுத்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ நம்ம வந்து மிதமான சூட்டில் வந்து இது சில்லி சிக்கனை வந்து போடணும். போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடணும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு அதுவாக குக் ஆயிரும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் சிக்கன் வந்து டக்குன்னு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுமாரி கிளறி விட்டு கொஞ்சம் கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்தால் போதும். அதுமாரி கடையில் செய்கிற மாதிரியே சிக்கன் 65 ரெடி. சிக்கன் 65 ரெடி. சில்லி சிக்கன் நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. உப்பு இருக்கா, காரம் இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கா? நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. சில்லி சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கு. கடையில் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே வந்திருக்கு சில்லி சிக்கனு. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் D42க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்பெல் பண்ணுங்க.